First thing I want to tell you that Satish said about my background, and he was explaining you how he had an experience to work on this film with me. But he doesn't know one thing, that the first time I ever shot for a film, I was 8 years old. So my first life beginning has started as a career in cinema from the age of 8. That is the passion that has been making me going till this age with cinema. Business is something that I got from my father. It's not something that is something that I can say is mine. Cinema is something that is mine, and it's always going to be with me all my life. Secondly, Yaarivan as a film, it's a thriller, it's a crime-based thriller. You can see sports as an angle in the film, but it's a very unique screenplay. If audience likes the idea of watching something different, something new that I want to watch, the world of cinema is growing around the world. Cinema does not have a language. Cinema is all about visual appeal as a thing. That is what Yaarivan as a film will provide to the audience. The film is a bilingual, sports is a background, but what is, it's a story of a character, how he is in a situation, deals with multiple situations. That is what Yaarivan is all about. Thank you. ஸோ அதான் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே வந்து ப்ளே பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டீசர் ப்ளே பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஏதோ லேட் ஆச்சு, வேறு ஏதோ அந்த அஸ்டன் டேட்டர் முன்னாடி பார்த்த வீடியோஸ், அதோட பேர் ஏதோ சம் இந்த வீடியோஸ் ஏதோ இமேஜஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிரச்சனையே எல்லாம் ப்ளே ஆனது ஒன்றே ஒன்று தான், எதுனா நம்ம நிக்கில் முருகன் அவர் அப்படி நடந்து போய் அப்படி திரும்புகிறாரு, அப்படி பார்க்குறாரு, அவரோட பஞ்சு சூப்பர், அது நல்லா அருமையாக வந்து. ஸோ டைட்டில் வந்து யாரிவன். நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது சச்சின் ப்ரோ வந்து இவ்வளோ பணம் போட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் வெளியில் எந்த பேனர்லேயும் அவர் நேராக ஃபேஸ் காட்டிகிட்டே இல்லை, எல்லாத்துலேயும் ஒன்று திரும்பியிருக்காரு. இல்லைனா இந்த மாதிரி பாதியை வந்து ப்ரொஃபைலாக வச்சுருக்கீங்க, அது ஏன் பிரதர்? யாரிவன் டைட்டில் வச்சதுனால தெரியவே கூடாதுன்னு வச்சுருக்கீங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல போல்டாக போடுங்க. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து தமிழ் சினிமாவிற்கு, இல்லை சினிமாவிற்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிச்சயமாக நிறைய படங்கள் பண்ணணும். இன்றைக்கி சினிமா இருக்க இதில் நிறைய பேர் பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல செலவு பண்ணி, அதுக்கு கரெக்டாக படத்துக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அந்த மேக்கிங்லேயே தெரியும் உங்களுக்கு, நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மேக்கிங் உள்ள ஒரு படமாக இருக்கும். அண்டு அதான் அந்த கபடி அந்த இதில் வந்த மாதிரி தான், கபடியை வச்சு எப்படி அவர் வந்து பழி வாங்குறாருன்ற மாதிரி அந்த விஷயங்களும் அதுக்குள்ளே ஒரு நல்ல அழகாக அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல படமாக இருக்கும் அது, தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்றத ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக எழுதி, இன்னும் நீங்கள் நல்லபடியாக எழுதுறதில் தான் இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க சினிமாவுக்கு. ஸோ சினிமாவும் நல்லாயிருக்கும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக எழுதி, படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம், அது நல்லாயிருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நல்லபடியாக எழுதி தான் கண்டிப்பாக இதை பெருசாக கொண்டு வரணும். அண்டு அதான் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுன்னே இல்லை, அவ்வளோ பெரிய ஆள் அவர் ஆக்சுவலாக, அவர் சச்சின் சார் வந்து. இது எந்த அளவுக்குன்னா, நாங்கள் வந்து கோவா போனோம், போயிட்டு ஷூட்டிங்க்கு அங்கே போனோம். போகும்போது பார்த்தா ஒரு ஷிப்பில் ஷூட் பண்ணோம். நான் சொன்னேன், சூப்பராக இருக்கு ப்ரோ இந்த ஷிப்பு அப்படின்னா, நம்மளுக்கு தான் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலில், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கே ப்ரோ இந்த ஹோட்டல் அப்படின்னு, நம்மளுக்கு தான் ப்ரோ அப்படின்னாரு. ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க அழகாக நடந்து போயிருந்தாங்க, எல்லாம் அழகாக இருக்காங்களே, நம்மளுக்கு தான் சார், நம்ம ஹோட்டல் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆள், அதுக்காக சொல்ல வரேன், அவ்வளோ பெரிய ஆள் வந்து அதில் எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த ஃபைட்லலாம் வந்து உழுந்து புரண்டு, ஸோ அத்தனையும் வந்து ஒரிஜினலாகவே அந்த கபடி விளையாடி. ஆக்சுவலி இவருடைய ரேஞ்சுக்கெலாம் ஈஸியாக செஸ் விளையாட்டு போயிருக்கலாம் உட்காந்து, ஆனால் உட்காந்து கபடி விளையாடி அதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே, அது மற்ற யாருக்காக இல்லைனாலும் அவருடைய அந்த ஒரு கடின உழைப்பிற்காகவே நிச்சயமாக அந்த படம் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்டு டைரக்டரும் அப்படி தான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் அவர் ஒரு அந்த த்ரில்லர் அதை கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் யார் என்ன என்னன்றது அப்படியே கடைசி வரைக்கும் அழகாக அதை இது பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு கதை சொன்னார், ஒரு ஒன் ஹவர் சொன்னார் தமிழ் ஸ்டுடியோவில். எனக்கு ஒன்று கூட புரியல, சொல்லிட்டேன் சார் சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்கும்போது நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஸோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணது. அண்ட் தமன் ரொம்ப ரொம்ப நல்லா சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் இப்போது அவர் வந்து தெலுங்குல கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக இருக்கார், தமிழ்லையும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வரத்துக்கு இந்த படமும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் எல்லாமே பிரபு சாரும் நடிச்சிருக்கார். ஆக்சுவலாக அவரோட நடிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இதில் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் இல்லாமல் போச்சு சென்னையில். ஏன்னா இங்கேருந்து இருந்தால் டெய்லி அவர் அந்த ஃபுட்டு வந்து டெய்லி அவர் வீட்டிலேருந்து வந்திருக்கும். இது வந்து கோவாலையும் ஹைதராபாத்லையும் எடுத்ததுனால பாவம் அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. அப்போ என்னென்னா ஃப்ளைட்டில் இங்கேருந்து போகும்போது காலையில் வந்து இங்கேருந்து ஒரு 7:30 ஏதோ ஃப்ளைட்டு இதுக்கு போகிறோம். போகும்போது பார்த்தா அதுக்கு உள்ளே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டார். உள்ளே ஒரு ரெஸ்டன் வந்து காஃபி ஃபுல்லாக இட்லி பொடி இட்லி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, ஸோ அப்பயும் போகிற ஏதோ அந்த கேப்பில் ஒரு இது பண்ணிட்டார் அவருடைய அந்த நல்ல விஷயத்தை. ஸோ அதுதான் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்டு நிச்சயம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எழுதுறது தான், ஏன்னா நிச்சயமாக வந்து உங்களோட பங்கு பெரும் பங்கு இருக்குது. ஒரு படத்தை ஹிட் ஆகிறதுலையும் சரி எதாக இருந்தாலும் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த வீடியோ ரிவியூஸ்ன்ற பேரில் சிலதெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து என்னென்னா பர்சனல் அட்டாக் மாதிரிலாம் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய மனிதர் ஒருத்தரை வந்து அவர் வந்து பேசியிருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அதான் நான் கூட அந்த ட்வீட்லாம் கூட போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய கடின உழைப்பில் வந்தவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். படத்தை ஓகே யார் வேணாலும் சொல்லலான்றதை தாண்டி பர்சனலாக சில இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு 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 சக நடிகராகவும் சரி அவருடைய ஒரு அவரை பார்த்து தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்ல வகையில் நீங்கள் நிச்சயமாக ரிவ்யூ பண்ணி இந்த படத்தையும் கண்டிப்பாக பெருசாக ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படம் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் பேஸ்டு ஃபிலிம். இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட்டு. கண்டிப்பாக சச்சின், இஷா, குப்தா, எவ்ரிபடி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் பிரபு சார், சதீஷ், கிஷோர் சார், ஒரு டிஃப்ரெண்ட் த்ரில்லர் ஃபிலிம் இது. செப்டம்பர் 15th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் தியேட்டரில் ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் இன் பைரசி அண்ட் எவ்ரி திங், ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். September 15th, it's releasing all over the world. Thank you. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் எஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, எஜ் ஆஃப் அ சீட் த்ரில்லருங்க இது. இது ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடக்க ஸ்டோரி இது. இது யார் லாஸ்ட் வரைக்கும் இட் வில் பி எஜ் ஆஃப் அ சீட், இட் வில் பி லைக் யார் பண்ணாங்க தான் இது ஒரு கான்செப்ட். அண்ட் இந்த டைட்டில் யாருவன் அது தான் வச்சோம். ஸோ லைக் இட்ஸ் டோட்டல் கமர்ஷியல் அண்ட் இட்ஸ் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம் வித் சாங்ஸ் கிவன் பை SS தமன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஃபிலிம் இட் வில் பி. தேங்க்யூ. அந்த இந்த பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த எஜ் ஆஃப் த சீட் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் மற்ற படங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூலையோ இல்லை இதுலையோ கேள்விப்பட்டு போய் பார்த்துருக்கேன் சில படங்கள்லாம். அதுலேயும் எஜ் ஆஃப் த சீட் உட்காந்துருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன இருந்திருக்குனா, ஒன்று சீட்டு கிழிஞ்சிருந்திருக்கும், இல்லைனா அந்த இடத்துல முன்னாடி உட்காந்து கோக்கை கொட்டி வச்சுட்டு போயிருப்பான், உட்கார முடியாமல் அப்படி தான் இருந்திருக்கும். பட் உண்மையிலே இந்த படம் தைரியமாகவும் பெருமையாகவும் சொல்லலாம். அந்த த்ரில்லர் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு எஜ் ஆஃப் த சீட் படமாக இருக்குங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சார், இது வி மேட் இட் இன் டு லிட்டில் ஃபிக்ஷன் பேஸ்டு. இது ஆக்சுவலி யூ சி இட்ஸ் அ ப்ரோ கபடி பேஸ்ட், தி ஹீரோ இஸ் ப்ரோ கபடி பேஸ்டு பிளேயர். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஹீ ஃபேஸஸ் ஒன் கிரிமினல் கேஸ் அண்ட் ஹீ கோஸ் டு த ஜெயில். அங்கே ஜெயிலில் ஒரு சின்ன ட்ராமா வச்சு கொஞ்சம் ஃபிக்ஷன் பண்ணி, இஃப் யூ சி த கபடி ஃபைட்ஸ் ஆல்சோ இட் இஸ் மோர் ஆன் தட் in a very different this one kabaddi angle irukum, but adu konjam commercial ah konjam nama panni fights ella vecha. Ama sir, because first in the neenga pathinga hero character pro kabaddi player. So avur ipo ta pro kabaddi na nama tamil thalaivasan po recent matches podilla sir. So and the type la he's actually in the kabaddi game and everything. And the அந்த விஷயத்துலேருந்து ஹவ் ஹி கம்ஸ் டு த ஜெயில், அந்த ஜெயிலில் ஒரு விளையாடி இருக்கும். அது தட்ஸ் த சேம் திங் கபடி பேஸ்டு இது. ஸோ அந்த கபடி பேஸ்ட் எப்போ எல்லாரும் நம்ம எவ்ரி திங் வி ஹவ் சீன் லைக் வெனிலா கபடி குழு, எவ்ரி திங் வெரி நேச்சுரல் கபடி அண்ட் எவ்ரி திங். இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃபைட்ஸு அந்த அந்த ஆங்கிளில் நான் வச்சேன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். யார் இவன், அந்த டைட்டிலே வந்து ரியலி ஒரு சஸ்பென்ஸ் அடங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஐ மீன் த சப்ஜெக்டும், இட்ஸ் எ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் த்ரில்லர். நானும் வந்து இதில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு சத்தியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
So he said, okay, fine, idu varikum pannada madri oru performance aagatum thotram aagatum enakku maarpettu idu venum adukke etha mari naanum nareya homework ellam panni nalla or character panniriya adha mari it's a very big pattalam like Kishore sir, Prabhu sir, Delhi Ganesh, Satish. And my sincere thanks to Director Satya sir and Sachin Joshi sir and Shiva sir for just making a beautiful crime thriller without any restrictions. As a producer side la avatom endo restrictions illama full and full freedom kuduthu or director ku evlo ellam kudukka mudiyum adha kuduthu nanga we shot it in Goa, Hyderabad, all places. Innum location wise kuda inne varaiku yaarum paathirukka mudiyadha andha alavukku andha locations ella paathom. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் த்ரில்லர் ப்ளஸ் லவ் விஷுவல் வைஸ் ஆகட்டும் கொரியோகிராஃபி சாங்ஸ் அஃப்கோர்ஸ் தமிழ் யூ மஸ்ட் பி நோயிங் எவ்ரிபடி தட் நீங்கள் சீட் எட்ஜில் இருக்கிறது தான் கண்டிப்பாக இது வாட்ச் பண்ணுவீங்க தட் இஸ் அண்ட் 100% ஐ கேன் கிவ் யூ கேரண்டி இட்ஸ் அ ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஜஸ்ட் வாட்ச் ஆன் திஸ் ஐ மீன் 15th ஆஃப் திஸ் மந்த் தேங்க்யூ சோ மச்